பாத்துக்கோ, எங்க வீட்டுக்காரன் ரொம்ப டார்ச்சர் பண்றான். 1000 ரூபாய் வாங்கினதுல பொழுதுக்கு 300 கூடு 200 கூடுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஆனா என் வீட்டுக்காரன் நான் கேட்டு வேணுதானடி, நீ வாங்கிக்கிட்டு வரலன்னு பொய் சொல்ற அப்படின்னு என்ன பார்த்து கேக்குறான். நான் எப்படி சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான் மகா. நான் என்ன செய்ய? அங்க வாருங்க, ரஞ்சி அக்கா வாரா, அவளுக்கு வந்திருக்கா வரலையான்னு கேப்போம். ரஞ்சி அக்கா. என்னடி, எங்க கடைக்கு போறீங்களா? ஆமா ஏக்கா, உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பணம் வந்துருச்சா? ஓ வந்துருச்சு. ஏன், என்னத்துக்கு இப்படி 3 பேரும் ஷாக்கா கேக்குறீங்க? இல்லக்கா சும்மா தான், எனக்கு 14ஆம் தேதியே பணம் ஏறிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சா? இல்லக்கா இன்னும் வரல. நானும் மெசேஜ் சத்தம் கேட்டாலே ஓடி வந்து பாக்குறது. ஆனா என்ன, பூரா கம்பெனிக்காரங்க தான் மெசேஜா அனுப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. சரிடி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வாரேன். சரிக்கா. போறா பாரு விளங்காதவ, 4 சொந்த வீடு இவளுக்கு இருக்குது. போதாத குறைக்கு எங்கெங்கயோ நிலமெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறா. இவளுக்கெல்லாம் பணம் வந்துருச்சு, நான் வாடகை வீட்டுல இருக்கேன், எனக்கு வரலையே மகா. அதானே, ஒரு கல்யாணத்துக்குன்னு போனா நம்ம சொந்தக்காரிக எவளுமே நம்மள மதிக்க மாட்டாளுக. அப்படி ஏழ்மை நிலையில இருந்துகிட்டு இருக்கோம். அதானே, நம்மள எல்லாம் எந்த பக்கம் இருந்து பார்த்தா பணக்காரி கணக்கா இருக்குதுன்னு ரிஜெக்ட் பண்ணானுங்களோ தெரியல. 1000 ரூபாய் இருந்தா ஏதாவது செலவுக்கு ஆகணும்னு நினைச்சேன். ஆசை கடைசி ஆனா பணம் எல்லாம் ஒட்ட தீந்து 100-200 பக்கத்துல கடனை வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டியது இருக்கு. இந்த 1000 ரூபாய் வந்தா உதவியா இருக்கணும்னு நினைச்சேன். கடைசியில அதுக்கு வழி இல்லாம போச்சுப்போ. திருப்பி போட்டிருக்கீங்களாக்கா? ஆமாஹா. அப்புறம் என்ன, கண்டிப்பா கிடைக்கும், போங்க. சரிம்மா, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிடணும், நான் வாரேன். சரிக்கா, நீங்க எல்லாம் ஒன்னும் வர வேணாம், நாங்களே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஏமா இந்த வந்து ரெண்டு போன 1 மணி நேரம் ஆச்சு, கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லம்மா. பரவாயில்ல, அம்மா வர லேட் ஆனாலும் நீங்களே கிளம்பிட்டீங்க பாருங்க. பின்ன ஸ்கூலுக்கு லேட்டா போனா நாங்க தான் மிஸ் கிட்ட அடி வாங்குவோம். இவங்கலாம் வந்து வாங்குவாங்க. சரி நம்மச்சி, பாத்து பத்திரமா போ. என்ன போறாங்க போறாங்க, ரோட பாத்து கிராஸ் பண்ணி போகணும். வண்டி எல்லாம் நிறைய போகும் வரும், விளையாட்டு தனமா போக கூடாது. பாத்து கவனமா போங்க. அழகுமீனா. என்ன சபரி, இன்னைக்கு நீ உங்க அப்பா கூட கார்ல தானே வந்த? ஆமா நான் பார்த்தேன். ஆமா, கார்ல வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கும். ஆமா, கார்ல வர்றது எனக்கு பெரிய விஷயம்தான். எங்க காரோட விலை 10 லட்சம் தெரியுமா? அடச்சி, 10 லட்சம் தானா? நான் கூட அதிகமா இருக்குமான்னு நினைச்சேன். வெறும் 10 லட்சம் ஓவா வண்டியில வர்றதுக்கு நீ இம்புட்டு பீத்திரியே. எங்கள மாதிரி 1 கோடி ரூபாய் வண்டியில வந்தா உனையெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது போல. யாரு நீங்களா 1 கோடி ரூபாய் வண்டியில வரீங்க? அப்படி என்ன வண்டின்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பஸ் தான். என்ன வாய பொளக்குற, பஸ்ஸோட விலை 1 கோடி இருக்கும். அங்க அம்புட்டு பெரிய வண்டியில வந்துட்டு அமைதியா ஒரு ஓரமா இருக்கும். நீ தம்மா துண்ட சோப்படப்பா வண்டியில வந்துட்டு இம்புட்டு பீத்திக்கிற. பீத்துறதெல்லாம் ஒரு அளவுதான் ப்ரோ, ரொம்ப ஓவராலாம் பீத்த கூடாது. சரியா சொன்ன மணி, பெரிய பீத்தல் பரம்பரைய சேர்ந்ததா இருப்பா போல. என்னத்துக்கு இப்படி கத்துறீங்க? இப்பதானே வந்து உட்காந்தீங்க, அதுக்குள்ள என்ன ஏதோ காய்கறி சந்தைக்கு போனதாட்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. டீச்சர் வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும், அது வரைக்கும் கூட அமைதியா இருக்க தெரியாதா? மிஸ், நாங்க கத்துறத நிப்பாட்டிட்டோம், இப்ப நீங்க ஆரம்பிங்க. நாங்க கத்துறத நிப்பாட்டிட்டோம், இப்ப நீங்க ஆரம்பிங்கன்னா என்னடா அர்த்தம்? நான் பாடம் எடுக்கிறது உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? பாரு நம்மச்சி, இப்படியே ஓவரா பேசினா மரியாதை கெட்டுடும். மரியாதை கெட்டுனா அப்ப ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைங்க மிஸ், கெடாது. இவங்க கிட்ட பேச்சு கொடுக்க முடியாது. அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அனாமிகா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்தியாவோட பேரை மாத்த போறாங்களாம். என்ன அழகுமீனா சொல்ற, உண்மையா? அழகுமீனா, அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம்னா வெளியில போய் பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். இல்ல மிஸ், சாரி. சாரி போரிண்ட், ஓ சாரி யாருக்கு வேணும்? இப்பதான் அமைதியா இருங்கன்னு சொல்லி வாய கூட மூடல, அதுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து. வர வர நீங்களும் லாஸ்ட் பெஞ்ச் மாதிரி சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி என்ன பேசுனீங்க சொல்லுங்க. மிஸ், இந்தியாவோட பேரை மாத்த போறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மிஸ், நீங்க அத பத்தி கேள்விப்பட்டீங்களா, அது உண்மையா? ஓஹோ, இத தான் பேசுனீங்களா? தெரியலப்பா, அப்படி தான் சொல்லிக்கறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மிஸ், உங்களால தான், எல்லாமே உங்களால
டேய் நமச்சி என்ன சொல்ற? எப்ப பாரு இந்தியாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே. அதானே இப்ப பாருங்க, உங்களால தான் இந்தியா பேரை மாத்த போறாங்க. என்னடா என்ன கோத்து விடுற? அவங்க பேரை மாத்த போறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னமோ அவங்க என்கிட்ட கேட்டு நான் சொல்லி பேரை மாத்துறது கணக்கா பேசுற? ஒழுங்காயிரு இல்ல அடி வெளுத்துருவேன். மிஸ், எனக்கு ஒரு சந்தேகம். கஷ்டப்பட்டு ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி தாத்தா மாதிரி ஆளுக கூட இந்தியா பேரை மாத்த நினைக்கல. இவங்க எம்எஸ் மாத்துறாங்க. எம்எஸ் நம்ம பேர்ல சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் போய் ஆதார் அட்டையில மாத்திட்டு வா, பேங்க்ல மாத்திட்டு வான்னு சொல்றாங்க. இதுல எல்லாம் பேரை மாத்துறதுக்கு அங்க போய் சைன் வாங்கிட்டு வா, இங்க போய் சைன் வாங்கிட்டு வான்னு அலைய விடுறாங்க. இந்தியாவுக்கு பேரை மாத்த எங்க மிஸ் சைன் வாங்கணும்? யாரு போய் வாங்குவா? நம்ம போய் வாங்கி கொடுப்போம்டா. நம்ம இந்தியாவுக்காக இத கூட செய்ய மாட்டோமா என்ன? மிஸ் எங்களுக்கு ஒரு வருஷம் லீவு கொடுத்துருங்க, நாங்க போய் பேரெல்லாம் மாத்திட்டு வந்துடுறோம். எல்லாம் மீறி போறானுங்களே. என்னாச்சு சஞ்சய்? எனக்கு இந்தியாங்கிற பேரு தான் பிடிச்சிருக்கு. அத வெறும் பேரா நான் பாக்கல. நான் இந்தியன்னு சொன்னா அது எவ்வளவு கெட்டா இருக்கும் தெரியுமா? இப்ப பேரை மாத்த போறாங்க, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பாரு சஞ்சய், இதனால நமக்கு நிறைய நன்மை இருக்கு. என்ன நன்மைப்பா? இனி இந்தியாவோட வேற எந்த நாடும் சண்டை போடவே முடியாது. ஏன், எப்படி வரும்? அதான் இந்தியாவோட பேரை பாரத்னு மாத்த போறாங்கல்ல. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா இந்தியன் பேங்க்ல கடை வாங்கியிருக்காரு. இந்தியாவோட பேரை பாரத்னு மாத்தினா அப்போ எங்க அப்பா கடை வாங்கின இந்தியன் பேங்கே இருக்காதே. போன இங்கிலீஷ் எக்ஸாம்ல அப்பா
பத்தி ஒரு எஸ்ஸே கேட்டிருந்தோம். நீ எழுதுனீல? ஆமா எழுதுனேன். அததான் நீ இப்ப வாசிக்க போற. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இவன் வாசிக்கிறத கவனமா கேளுங்க. ஓகே மிஸ். I have three father. மேல பர்றா. Some of them are male and some are females. But Mani Sanjay always my best father. எதுக்கு இப்ப எல்லாரும் சிரிக்கிறீங்க? உனக்கு புரியலையா? உன் நண்பங்க கிட்டயாவது புரிஞ்சுச்சானு கேளு. மணி நான் வாசிச்சதுல ஏதாவது தப்பு இருக்கா?
நீங்க வேணா பாருங்க உங்க விஷயத்திலயும் நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு. ஐயோ, இந்த மிஸ் சொல்ற மாதிரி பழிச்சிருமோ? டேய், அந்த மிஸ் குருடா ஓடுதுடா. இப்ப பாரு, ஏ மிஸ், நீங்க மனசார வாழ்த்தி யாராவது நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்களா? ஏ மனசார வாழ்த்தி யாரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கா? இல்லங்கடா, அப்படி யாருமே இல்ல. பாத்தியாடா? ஏ மிஸ், அது என்ன எல்லாரும் இதையே சொல்றீங்க? நான் சாபம் கொடுத்தேன், அதனாலதான் இந்த குடும்பம் விளங்காம போச்சு, நாசமா போச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் வாழ்த்தினேன், அதனாலதான் அந்த குடும்பம் இப்ப நல்லா இருக்குன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்?